MSK Mindset Knowledge. குழந்தையுடைய நடத்தை பிரச்சனை என்பது இந்த காலத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 1800 இருக்குது. கற்றல் பிரச்சனை அப்படிங்கிறது 1836 கண்டுபிடிக்கப்பட்டது. 1836 அப்போவே கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது, அந்த பெண் திருமண வீட்டுக்கு, அதாவது கட்டி கொடுக்குற வீட்டுக்கு போகும் பொழுது, புதிய சூழலை அந்த பெண் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த பெண் வந்து அதை சமாளிக்க பழகிறதுக்கு முன்னையே அங்கு உறவினர்களுடைய தூண்டல், கேவலமான பேச்சினால் வந்து அந்த கர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய நடத்தை சார்ந்த, உறவு சார்ந்த சிக்கல் தான் அந்த குழந்தை நினச்சிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே வந்து இருக்கும் பொழுது, இந்த பெண் பாதிக்கும் பொழுது, அது நடத்தை பிரச்சனையை நிறைய உருவாக்கி இருக்குங்கிறத நாங்கள் பல கேஸ் கடியிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹலோ, 11 வயசு ஆச்சுன்னு அவங்க என்ன பேசல, மற்றது எல்லாமே புரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல, புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு திறன் வந்துருச்சுன்னா, புரிந்த விஷயத்தை வார்த்தைப்படுத்த, அதை வந்து என்ன சொற்களை பயன்படுத்தணுங்கிறது தெரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைக்கு வந்து பேசு அப்படின்னு சொல்கிறத விட, அந்த பொருள்களையோ அல்லது ஒரு செயலை அது குழந்தைகளுக்கு வார்த்தையில் நீங்கள் விளக்கப்படுத்தணும். இது வந்து பாட்டில், இதுக்குள்ளே இருக்கிறது தண்ணி, இதுக்கு மேலே இருக்கிறது அந்த பாட்டிலுடைய மூடி, இப்படி அந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். ஆனால் உங்கள் ஸ்பீடுக்கு அது எடுத்துக்காது. அது கொஞ்ச நாள் ஆன பின்னாடி வந்து அந்த சப்தம் பழக்கமான பின்னாடி அதே சமயத்தை வந்து அந்த சப்தத்தை வெளிப்படுத்தும். அதுக்குண்டான நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, கால அளவு என்பதை விட திறன் அளவை மையமாக வைத்துக்கொண்டால் அந்த குழந்தைய பேச்சை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் உங்களுடைய பார்ட் இது அதிகமாக இருந்ததுன்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ வணக்கம். இந்த மாதிரியான பாதிப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்திருக்க பல கடந்த காலங்களில் இருந்திருக்கா? ஒன்று. ரெண்டாவது கேள்வி, இந்த குடும்பங்கள் சார்ந்த மரபுகள் தாத்தா படிக்கிறது தான் வரும், இல்லை அந்த குடும்பங்கள் சார்ந்த இருந்தால் தான் இது வருமா? இல்லை எதிர்காலத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் உருவாகாமல் வச்சிருக்கு உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இருக்குமா? இல்லை இதுக்கான விழிப்புணர்வு நம்ம எந்த மாதிரி கொண்டு போனால் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன உங்களுடைய ஆலோசனை? வெரி குட். நாங்கள் இதை வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து தொடர்ந்து விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். இந்த குழந்தையுடைய நடத்தை பிரச்சனை என்பது இந்த காலத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 1800 இருக்குது. கற்றல் பிரச்சனை அப்படிங்கிறது 1836 கண்டுபிடிக்கப்பட்டது. 1836 அப்போவே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து இந்த பிரச்சனையினுடைய அதிக அளவு என்னென்னா, 1944 ஒரு கருத்து கணிப்பில் 70% குழந்தைகள் கற்றல் பிரச்சனை இருக்குதுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய நடத்தைகள் வந்து எங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா, ரெண்டு வகையில், ஒன்று ஹெரிடிட்டரி, இன்னொன்று எபிஜெனடிக்னு சொல்கிறோம். இதை எதிர்காலத்தில் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது, அந்த பெண் திருமண வீட்டுக்கு, அதாவது கட்டி கொடுக்குற வீட்டுக்கு போகும் பொழுது, புதிய சூழலை அந்த பெண் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த பெண் வந்து அதை சமாளிக்க பழகிறதுக்கு முன்னையே அங்கு உறவினர்களுடைய தூண்டல், கேவலமான பேச்சினால் வந்து அந்த கர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய நடத்தை சார்ந்த, உறவு சார்ந்த சிக்கல் தான் அந்த குழந்தை நினச்சிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே வந்து இருக்கும் பொழுது, இந்த பெண் பாதிக்கும் பொழுது, அது நடத்தை பிரச்சனையை நிறைய உருவாக்கி இருக்குதுங்கிறத நாங்கள் பல கேஸ் கடியிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு பெண் வந்து கர்ப்பகாலத்தில் அவங்களுடைய டேஸ்ட்டு வந்து மாறிடும். அவங்களுக்கு இனிப்பான விஷயங்களோ, புளிப்பான விஷயங்களோ, அல்லது சுவை மிகுந்த காரம் மிகுந்த உணவுகளோ பிடிக்கும். அப்போ அந்த வீட்டில் மாமியாராக இருக்கிறவங்க இந்த பொண்ணை என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இவன் மீன் கேட்குறா, கறி காரமாக கேட்குறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கணவனும் வந்து நம்பிக்கிறார். அந்த பெண் இந்த சத்தத்தை காதில் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் வந்து வேதனைப்பட்டு காதில் அடைச்சிக்குது. இதனுடைய விளைவு என்னென்னா, பிறக்கிற குழந்தை வந்து காது கேளாத திறனாக பிறந்திருக்குது. அந்த குழந்தை திருமணமாகி அதுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க அந்த குழந்தையுடைய பெற்றோர் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் சொன்ன பின்னாடி, சார் இதுதான் நடந்திருக்குது, என்னுடைய குழந்தையுடைய காரணம்
குழந்தைக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு வந்து காரணமே வந்து ஸோ அந்த பெற்றோருக்கு அப்போ தான் தெரியுது நாம் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த பெண் வந்து புதிய ஒரு நிறுவனத்துக்கு செல்லுது, அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இப்படி தான் இருக்கணும், வெங்காயம் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகி நீ இப்படி பண்ண மாட்டேங்க இப்படி பண்ண மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வெளியில் இருந்துட்டு சொல்லும் பொழுது வாழ்க்கை நான் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்வு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அந்த பெண் மனதுக்குள் முடங்கும் பொழுது பாதிக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தையை பாதிக்குது. அதனால தான் வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தையை வந்து பெற்றோர்கள் வீட்டில் சில வைக்க வேண்டியது காரணம் என்னென்னா அந்த பேறுகாலம் அந்த பெறக்கூடிய காலம்ங்கிறது வந்து தாய் வீட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு இருக்கிறது. அங்கேயும் ரெண்டு சூழல் இருக்குது, சில சூழ்நிலையில் வந்து தாய் வீட்லேயும் அந்த சூழல் இருக்கும் பொழுது அந்த கணவன் தான் அந்த பெண்ணை பாதுகாத்து உணர்வு ரீதியில் அறிவு ரீதியில் உறவு ரீதியில் கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்படி கவனித்தால் எதிர்கால பிரச்சனையிலிருந்து அதை வந்து நம்ம குறைக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்பீங்க, சில பெண்கள் வந்து எதுவுமே மாற்றமாக தான் செய்கிறாங்க, அவங்க சொன்ன சாதாரண வேலையும் கூட செய்யறதில்ல, அப்போ வீட்டில் உள்ளவங்க திட்டத்தானே செய்வாங்க பேசத்தானே செய்வாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி கற்பனையாக தெரிந்த விஷயங்களை தவறு என்று நீங்கள் சொல்வதை விட சரியான உளவி ரீதியில் மேரேஜ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக அவர்களுடைய நடத்தையை பகுப்பாய்வு செய்து மாற்றிவிட்டால் அந்த பெண் அந்த சூழலுக்கு பொருத்தப்பாடோடு நடக்கும் பொழுது இது போன்ற எதிர்கால பிரச்சனையை சமாளிக்க முடியும். ஒரு பெண் கர்ப்பகாலத்தில் மட்டும்தான் அந்த உணர்வுகளால் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், குழந்தை சதைப்பிண்டமாக வளருவதில்லை உணர்வாகத்தான் வளர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பெற்றோர் மீது அந்த பெண் வெளிப்படையான விருப்பத்தை தெரிவிக்காமல் இருக்கலாம், ஆனால் குழந்தை பிறந்தவன் அந்த குழந்தை அந்த பெற்றோர் மீது அதாவது தாயுடைய பெற்றோர் மீது அளவுகடந்த இன்பத்தை ஆசையை விருப்பத்தை உருவாக்கும். அப்படின்னா அந்த பெண் வெளிப்படாத உணர்ச்சிகளை அதிகமாக வச்சிருக்குன்னு அர்த்தம். ஆகவே பெண்ணை பாதுகாத்தாலே இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் நிச்சயமாக எதிர்கால சந்ததியை பாதுகாக்க முடியும். அடுத்து ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.